வணக்கம். பாரியாண்ட பரம்புமலை அருகே பனைமரம் கூந்தல் பனைமரமாக மாறி பூ பூத்து நறுமணம் வீச தொடங்கியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தாலுகா பிரான்மலை அருகே பனைமரம் கூந்தல் பனையாக மாறி பூ பூத்து நறுமணம் வீச தொடங்கியுள்ளது. பிரான்மலை அடிவாரத்தில் உள்ள கூந்தல் பனைமரம் பூ பூத்து நறுமணம் வீச தொடங்கியுள்ளது. அந்த வழியாக செல்வோர் பூ பூத்து இருப்பதை ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். பனைமரத்தில் ஆண் பெண் என இரண்டு வகைகள் உள்ளன. இவற்றில் மொத்தம் 34 வகையான பனைமரங்கள் உலகில் இருக்கின்றன. அதில் தாலிப்பனை பூக்கும் இனத்தை சார்ந்தது. இதை கூந்தல் பனை, காலிப்பனை, விசிறிப்பனை, கூந்தற்பனை, தாலி, தாளம், சீதாலி, சீதாளம், தேர்ப்பனை, ஈர்ப்பனை, ஆதம் குடைப்பனை என்ற பெயர்களாலும் இடத்துக்கு ஏற்ற வகையில் அழைப்பது உண்டு. உலகிலேயே மிகவும் பெரிய பனைமர வகை தாலிப்பனை. வளர்ந்த ஒரு மரம் 25 மீட்டர் உயரமும் 1.3 மீட்டர் அகலமும் கொண்டது. இதன் இலைகள் 5 மீட்டர் விட்டமும் கிட்டத்தட்ட 130 சிறிய இலைகளையும் கொண்டிருக்கும். இப்பனை பெரிய பூவை மலரச் செய்கிறது. இப்பூக்கள் 6 அல்லது 8 மீட்டர் உயரத்தில் பல லட்சக்கணக்கான தனி மலர்களை கொண்டிருக்கும். தாலிப்பனையில் இருந்துதான் எழுதும் ஓலைச்சுவடிகளும் தயாரித்திருக்கின்றனர். இந்த வகை பனைமரங்கள் வளர்வதற்கு உரம், பூச்சிக்கொல்லி, மருந்து எதையும் தெளிக்க தேவையில்லை. தானாக வளரும் பனையில் நுங்கு, கருப்பட்டி, பனங்கற்கண்டு, பனைவெள்ளம் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இவை சிறுநீரக கோளாறு, உடலில் ஏற்படும் கொப்பளம் போன்றவைக்கு மருந்தாகி விளங்கி வருகின்றன. தாலிப்பனை மரமானது 70 ஆண்டுகளில் முதிர்ச்சி பெற்றுவிடும். பூக்கள் பூத்து கொத்து கொத்தாக காய்கள் பிடித்து 6 மாதங்களுக்கு பின்னர் அழிவை சந்திக்கும். இப்பூக்கள் காய்ந்து வெடித்து சிதறும்போது பல்வேறு வகையான ஒளி ஏற்படும். இந்த வகை மரங்கள் அதிகபட்சமாக 120 ஆண்டு வரை வளரும். 40 முதல் 70 ஆண்டுகளுக்கு மேல்தான் பூக்கும் தன்மையை பெறுகிறது. தாலிப்பனை மரங்களில் பூக்கும் பூவானது வெள்ளை நிறத்தில் பெரிய அளவில் காணப்படும். இந்த மலர் நன்றாக விரிந்து பால் போன்ற ஒருவித மணம் வீசுகிறது. மரத்தின் உச்சி பகுதியில்தான் பூவை பார்க்க முடியும். விக்டோரியா மகாராணிக்கு விசிறி செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்ட வரலாறும் தாலிப்பனைக்கு உண்டு. ஆனால் இன்று சிங்கம்புணரி பகுதியில் பிரான்மலை அடிவாரத்தில் ஒரு மரமும், வேங்கைப்பட்டி விளக்கு, சிங்கம்புணரி, நெற்குப்பை, தெக்கூர், அரணத்தங்குண்டு குளம் அருகிலும், தேனாமால்பட்டி விலங்கு அருகிலும் என 10க்கும் மேற்பட்ட மரங்கள் ஒரு சில இடங்களில் மட்டுமே அரிதாக காணப்படுவதுதான் வேதனையான ஒன்று. இந்த அரிய வகை மரங்களை அரசு பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். ரோட்சைட் நியூஸ் செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் ஜெயசுதா மற்றும் ஆறுமுகம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரோட்சைட் நியூஸ் செய்திகளை பாருங்கள். நன்றி, வணக்கம்.